Hi guys, have a great day. This is Sangavi from Math Pirates. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது நம்மளோட சப்ஹெடிங் 1.2.2 அதாவது reciprocal of a numbers in the exponential form. அதாவது நம்ம மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா லாஸ்ட் கிளாஸில். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா reciprocal of a number in the exponential form. இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ reciprocal அப்படிங்கிறது என்னம்மா? ஸோ reciprocal அப்படின்னா அதோட தலைகீழி அப்படின்னு சொல்வோம். அதாவது அதோட தலைகீழ். அப்போது டூவோட reciprocal 1/2 இருக்கும் ஓகேங்களா? அந்த மாதிரி தான். இப்போ 11/2 2/11 அதோட reciprocal அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா? இப்போ reciprocal அப்படிங்கிறது என்ன? தலைகீழ். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை தலைகீழாக நம்ம எழுதணும்னா அதுதான் reciprocal ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். அப்போது எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிறது என்னம்மா? இப்போது எக்ஸ்போனென்ஷியல்னால் நம்ம அந்த பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு நாம் இப்போ டினோட் பண்ணுறது தான் reciprocal of a number in the exponential form ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கவனிங்க, தி reciprocal of ஓகேவா, தி reciprocal of 2/11 3 இஸ் ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ஒரு இந்த நம்பரோட reciprocal நம்ம எப்படி எழுதலாம், 2/11 இருக்குது, இதை நம்ம எப்படி மாற்றி எழுத முடியும் இதோட reciprocalனா 11/2 3. அதாவது நம்ம பவரில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, கீழே இருக்கக்கூடிய பேஸில் மட்டும் பண்ணுறோம். அப்படி பண்ணால் அதோட reciprocalை நம்மளால் எப்படி எழுத முடியும், 2/11 இருக்கிறது இதோட தலைகீழ் தானே, அப்போது 11 மேலே போய்டும், 2 கீழே வந்துடும் ஓகேவா? ஸோ 11/2 3 எழுதலாம். அப்படி இல்லைன்னா பவரில் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு பவரில் மைனஸ் பண்ணலாம். அப்போ பவரில் மைனஸ் பண்ணோம்னா இதோட வேல்யூ நமக்கு எப்படிமா கிடைக்கும் இங்கே கவனிங்க. அப்போ பவரில் மைனஸ் இருக்குது, அதாவது இன்வர்ஸ்னு இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம், 1/2 2/11 3 எழுதலாம். அப்போ இது மாறும்போது இதோட வேல்யூ எப்படி இருக்கும், 11/2 3 அதாவது கீழே இருக்கக்கூடிய 11 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த டேர்மில் சொல்லலாமா, அதுதான் தி reciprocal ஆஃப் a/b ஹோல் பவர் m b/a ஹோல் பவர் m எழுதலாம். அப்படி இல்லைனா a/b ஹோல் பவர் -m எழுதலாம் ஓகேவா? இப்போ அந்த reciprocalல நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் தி reciprocal ஆஃப் தி ஃபாலோவிங், அதாவது கொடுத்துருக்கக்கூடிய டேர்முக்கு reciprocal எழுதணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இப்போ 15^-5 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. இதோட reciprocalனா என்னம்மா, ஒன்று பேஸில் பண்ணலாம் இல்லைன்னா பவரில் பண்ணலாம். ஸோ பேஸில் பண்ணும்போது என்னவாக இருக்கும், 1/15 ஹோல் பவர் -5 போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், பவரில் மைனஸ் ஆட் பண்ணலான்னு சொன்னோம்மா. அப்போது பவரில் மைனஸ் மல்டிப்புள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வி கெட் ப்ளஸ் இல்லையா? ஸோ அதனால் 15^5 ஆகிடும் ஓகேவா? ஸோ அதே மாதிரி பி டேர்ம் பாருங்கள், 3/5 ஹோல் பவர் -13 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம், ஒன்று இதை தலைகீழாக எழுதலாம், அதாவது 5/3 ஹோல் பவர் -13 எழுதலாம். அப்படி இல்லைன்னா 3/5 அப்படியே வச்சுக்கிட்டு பவரில் மைனஸை மல்டிப்புள் பண்ணலாம். அதே தான் நமக்கு இங்கே கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வி கெட் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு சி டேர்ம். ஸோ சி டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 24^2 மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ 24^2 நம்ம இப்போது reciprocal ஃபைண்ட் பண்ணணும். அப்போ reciprocalனு நம்ம எப்படி சொல்லலாம், 1/24 2 சொல்லலாம். அப்படி இல்லைனா 24 ஒரு மைனஸை மல்டிப்புள் பண்ணலாம். அப்போது பவரில் மைனஸை மல்டிப்புள் பண்ணும்போது 24^-2 நமக்கு கிடைக்கும் ஓகேவா? அதே மாதிரி டேர்மில் தான் 1/9. அப்போ 1/9 reciprocal என்னம்மா, 9/1. அப்போ 9/1 நம்ம 9 கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஸோ அப்போ 9/7 இருக்கும். அப்படி இல்லைன்னா 1/9 அப்படியே வச்சுக்கிட்டு பவரில் என்ன பண்ணுவோம், மைனஸை மல்டிப்புள் பண்ணுவோம் ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.